வணக்கம் நண்பர்களே, என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன். ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். நான் உடனே கேட்டேன், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஏன் ஆசைப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவருக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னார். அவர் சொன்னது உண்மையா? நினைத்தது அனைத்தும் நடந்து விட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? உதாரணத்துக்கு ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் நினைச்சது நடக்கிற ஒரு சக்தி இருக்கின்றது. நினைத்தார், வீடும் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு, அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடு, கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு வாங்கியாச்சு. ஸோ இப்போ வீடு மேலே ஆர்வம் குறைந்து விட்டது. சரி, ஒரு கார் வாங்கலாம், சாதாரண காரு, அதுக்கப்புறம் ஆடம்பர காரு, விலை உயர்ந்த காரு, எல்லாம் ஆசைப்படுறாரு, எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதுவும் நடந்து விட்டது. அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்படின்னு அதுவும் நடந்துருச்சு. தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, அதுவும் நடந்துருச்சு. பல கம்பெனிகள் தொடங்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் நினைக்கிறாரு, எல்லாம் நடந்துருச்சு. பல லட்சம் கோடி பணம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ அடுத்தது அவருக்கு என்னென்னே தெரியல. இப்போ என்ன நினைக்கணும், என்ன ஆசைப்படணும் அப்படின்றதே அவருக்கு தெரியல. ஆனால் மனதில் மகிழ்ச்சி இல்லை, ஒரு வெறுமை உணர்வு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒன்று இல்லாதது மாதிரியே இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கே, வீடு ஏராளமானது இருக்குது, கார் இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க, நிறைய கம்பெனிகள் திறந்தாச்சு, எல்லாம் பல லட்சம் கோடி லாபம் வருது, இவ்வளவும் இருக்குது. ஆனால் மனசில் நிம்மதி இல்லை, மனசில் மகிழ்ச்சி இல்லை, மனசில் ஒரு வெறுமை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற கவலையில் அவர் மூழ்கி போயிருக்கார். ஒன்றுமே புரியல. இப்போ இந்த உதாரணத்தில் சொன்ன மாதிரி நினைத்தது எல்லாம் நடந்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது பொய், அது உண்மை கிடையாது. எப்பவுமே உங்களை அந்த வெறுமை உணர்வு அச்சுறுத்தி கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அந்த வெறுமை உணர்வு நீங்கும். அப்போ தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் நினச்சதெல்லாம் அடைஞ்சாதான் வாழ்க்கை மகிழ்ச்சின்னா அது கிடையாது, அது உண்மை கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்தாச்சு, அது உண்மை கிடையாது. அதுவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த நினைப்பது அனைத்தும் நடக்கின்ற அந்த பேராற்றல், பெரும் சக்தி, அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு அபூர்வ சக்தி. அந்த சக்தி கிடைச்சிருச்சுன்னா அதை பயன்படுத்துகிற மனப்பக்குவம் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த உதாரணத்தில் சொன்ன மாதிரி தான், என்ன வேணும்னே தெரியாமல் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அடைஞ்சு அப்பயும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகும். இன்னொன்று, என்ன வேணுன்றதே யாருக்குமே தெரியாது, அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு நேரத்தில் ஒன்று சொல்லுது மனசு, இன்னொரு நேரத்தில் வேறு ஒன்று சொல்லுது. ஸோ அதனால் இந்த அபூர்வ சக்தி மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு கிடைக்காது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வித் மோர் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. அதிக சக்தி வேணும்னா அதிக பொறுப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு. இன்னொரு பக்கம், வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் மோர் பவர். பொறுப்பாக, மனப்பக்குவமாக, ஒரு மன முதிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு தான் நினைப்பதை நடத்தும் அந்த அற்புத சக்தி கிடைக்கும். அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்குது, மன முதிர்ச்சி இருக்குது, அவங்களுக்கு அந்த சக்தியும் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதிலும் அவங்க வந்து அதை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா மனப்பக்குவம், மன முதிர்ச்சி வந்தவங்களுக்கு எதையும் அடையணும்னு அப்படின்ற ஆசையே இருக்காது, எதையும் எதிர்பார்க்கணுன்ற ஆசையே இருக்காது. நடப்பது அனைத்தும் மிகச்சரியாக நடக்கின்றது, நடப்பது அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கின்றது அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு ஏற்படும்.
அவங்க எதுவும் ஆசைப்படுறதும் இல்லை, ஆசைப்படுறது நடக்கணுன்றது அவங்களுக்கு தேவையும் ஏற்படுவது கிடையாது. எனவே இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நினச்சது நடந்தால் தான் மகிழ்ச்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனதில் இருக்கும் வெறுமையை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இன்னொன்று, உங்களோட கடமை என்னவோ அதை மனதார செய்ய வேண்டும், ஒரு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும், அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான ஒரு வெற்றி. சரிங்களா, மனமானது வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துடுச்சுங்க. நான் நினச்சது நடந்தால் தான் மகிழ்ச்சி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா பதிவு பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்குங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.